ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்கிறேன் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கேன், வாங்க அந்த அப்டேட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் யோசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கான அப்டேட் என்னென்னா, அதாவது ஒரு வீடியோவில் எப்படி ஸ்க்ரால் டெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ ஓடினே இருக்கும், கீழே ஒரு ரெண்டு டெக்ஸ்ட் வந்து அப்படியே ரன் ஆகினே இருக்கும், அதாவது இந்த சைடு ரன் ஆகினே இருக்கும், அது எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் எடிட் பண்ண ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு இந்த எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் வீடியோ ஷோன்னு டைப் பண்ணுங்கள் வரும். இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப் தான் அது, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ நான் என் ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நான் அந்த வீடியோவை காட்டுறேன், இப்போ பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ தான் அது, நீங்களே பார்க்குறீங்க. இந்த இடத்துல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ன்றது வந்து ரன் ஆகினே இருக்கும், நீங்களே பார்க்குறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த டெக்ஸ்ட் வேணால் எடிட் பண்ணிக்கலாம், அது எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறீங்களோ அது வந்து இப்படி உங்கள் வீடியோவில் இப்படி போயின்னு வந்தனே இருக்கும், அதை இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நான் பேக் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ எந்த வீடியோ எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோவை நீங்கள் போய் எடிட் வீடியோன்ற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள், இதில் இந்த ஆப்பில் வந்து நம்ம எதுக்குமே காசு கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நான் இந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இப்போ மேட் வித் வீடியோஸ்ன்னு ஒரு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து எல்லா ஆப்போட பேரும் வரும். இப்போ நான் இதை எப்படி ஜஸ்ட் ஒரு செகண்டில் ரிமூவ் பண்ணுற பாருங்க காய்ஸ். ஒரு ரூபா கூட நம்ம செலவு பண்ணாமல் இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு ஆட் மாதிரி வருது. இப்போ மறுபடியும் இந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி ஒரு 2 times or 3 times பண்ணிங்கன்னா அன்லாக் ஃபார் ஃப்ரீன்னு வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 28 seconds ஒரு வீடியோ ஓடும், அந்த ஆடு வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க காய்ஸ். இந்த ஆடு முடிஞ்சது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ அந்த ஆடு வந்து முடிஞ்சிச்சு, 28 seconds முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஜஸ்ட் இந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேயும் எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நீங்களே பார்க்குறீங்க, இந்த இடத்துல இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடுச்சு, நீங்களே பார்க்குறீங்க. இப்போ வீடியோ ரன் ஆகினு இருக்குது. இப்போ நான் இதில் எப்படி ஸ்கால் டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஒன்றும் இல்லைங்க காய்ஸ், இங்கே கீழே இருக்க எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காய்ஸ், ஸ்க்ரால் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுதான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஸ்க்ரால் ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உதாரணத்துக்கு சப்ஸ்கிரைப் ஹியர்னு டைப் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் சப்ஸ்கிரைப் ஏர்ன்னு டைப் பண்ணிக்கிறேன், நீங்களே பார்க்குறீங்க. நீங்கள் கீழே ரன் ஆகுது. இது வந்து நம்ம எந்த ஃபோன் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். ஓகே, இப்போ நான் டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன், நீங்களே பார்க்குறீங்க. அந்த எழுத்து வந்து எந்த கலரில் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் ரெட் கலரில் வச்சு காட்டுறேன். அதேமாரி ஃபோன்ட்டும் நம்மளுக்கு தேவையானது மாட்டிக்கலாம், இந்த டிசைனில் வச்சுக்கலாம், இல்லை இந்த டிசைனில் வச்சுக்கலாம். இப்போ நான் கலர் மாற்றிட்டு காட்டுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து ஃபாண்டின்ற ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாரி கலர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேங்க காய்ஸ். இப்போ நான் கலர் சூஸ் பண்ணிட்டேன், இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே காய்ஸ், நீங்களே பார்க்குறீங்க. உங்களுக்கு தேவையான கலர் வச்சுக்கலாம், இல்லை ஒயிட் கலரில் இருக்குனாலும் வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் ஹியர்ன்றது ஆப்ஷன் வந்து வந்துன்னே இருக்குது வீடியோ ஃபுல்லாக, நீங்களே பார்க்குறீங்க. இது வந்து நம்ம குறிப்பு எந்த டைமுக்கு வரணுமோ அந்த டைமுக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வரணும்னா இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வீடியோட ஃபுல் டைம் வந்து இதில் இருக்குது, அதாவது 6 minutes 40 seconds அப்படி இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஸ்க்ரால் டெக்ஸ்ட் ரன் ஆகினே இருக்குன்னு நான் இப்போ வந்து செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த 6:40 8 கரெக்டாக அந்த வீடியோ ஃபுல் செகண்ட்ஸ் நாங்கள் நீங்களே பாருங்க. ஸ்டார்ட் டைம் 00:00 6:40 வரைக்கும் ஓகே கொடுத்துக்கிறேன். சாரி கைஸ், 2:07 இருக்குது, சாரி இங்கே 7 வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபுல்லுமே அந்த ஸ்க்ரால் டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பார்க்குறீங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் இயர்ன்ற ஆப்ஷன் வந்து இந்த ஸ்க்ரால் டெக்ஸ்ட் ரன் ஆகினே இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த இது எடிட் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒன்று வரும் காய்ஸ். இது நான் சொன்ன மாதிரி தான், நீங்களே பார்க்குறீங்க. இப்போ நான் எக்ஸ் கொடுக்குறேன், அன்லாக் ஃபார் ஃப்ரீன்னு வந்துச்சு. இந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனே அன்லாக் ஃபார் ஃப்ரீன்னு வந்துச்சு. நீங்கள் வரலன்னா உடனே வெளியே வந்துடக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு 2-3 டைம் பேக் வந்து பண்ணோம், அப்போ அன்லாக் ஃபார் ஃப்ரீன்னு காட்டும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு ஆட் பார்ப்பேன், இந்த ஆட் முடிஞ்சதும் உங்களுக்கு நான் காட்டுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ இந்த ஆட் முடிஞ்சிச்சு, ஜஸ்ட் எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன், இங்கேயும் எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஜஸ்ட் இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ என் வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி காட்டுறேன், நீங்களே பார்க்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக அந்த சப்ஸ்கிரைபர்ன்ற ஆப்ஷன் வந்துன்னு இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்ச பிறகு ஜஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா சேவ் டு கேலரினு இருக்கும். இங்கே வந்து நார்மல் 48p உங்கள் குவாலிட்டி பொறுத்து, நீங்கள் சேவ் பண்ணுற குவாலிட்டியை பொறுத்து. இப்போ 48p கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஆகிடும். இல்லை HD வேணும்னா 720p வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொல்லின ஆப்ஷன் தான் காய்ஸ். இந்த எக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வெளியே வந்துடும். 2-3 டைம் பண்ணி பாருங்கள், இப்போ மறுபடியும் கொடுக்குறேன். இந்த இதெல்லாம் சும்மா இப்படி ஒரு டைம் கிளிக் பண்ணி பார்த்துருங்க, எதுவும் நீங்கள் காசுலாம் போடுறதில்ல, சும்மா இப்படி கிளிக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸ் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு நான் இப்போ பண்ணி பார்க்குறேன், எப்போ அது வருதோ. ஓகே காய்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. காய்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, வந்துடும். ஓகே காய்ஸ், இப்போ வந்துச்சு. இப்போ அன்லாக் ஃபார் ஃப்ரீன்னு கொடுக்குறேன், ஒரு ஆட் மாதிரி வரும். இந்த ஆட் முடிஞ்சதும் நம்ம எப்பயும் போல் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆட் முடிஞ்சதும். ஓகே காய்ஸ், இப்போ ஆட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன், இங்கே எக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ சேவ் டு கேலரி கொடுக்குறேன், ஜஸ்ட் இந்த HD 720p கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நீங்களே பார்க்குறீங்க, 0% இது நம்ம இந்த பேஜில் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும், இல்லை இப்படி நம்ம ஹோம் பேஜுக்கு போனோம்னா இப்போ இது கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தனாலும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சேவ் ஆகிடும் காய்ஸ். நீங்களே பார்க்குறீங்க, இப்போ சேவ் ஆகினிருக்கு. இப்படி தான் காய்ஸ் இதில் வீடியோ எடிட் பண்ணுறது. நான் சும்மா தான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன், உங்களுக்கு கரெக்டான வீடியோ எடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வீடியோஸ் பண்ணுற ஆப்பில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, எல்லா ஆப்ஷன் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டருக்கு ஈக்குவலாக இந்த ஆப்பில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது காய்ஸ். கால் வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக காய்ஸ் நம்ம தமிழ் லிஸ்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.